வெரி குட் ஆஃப்டர்நூன், வெல்கம் டு பிஸ்னஸ் டைரி. ஒவ்வொரு நாளுமே இந்த பிஸ்னஸ் டைரி நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங், அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பல்வேறு ஆலோசனைகளில் அந்த துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் உங்களுக்கு அந்த துறை சார்ந்த அட்வைஸ் கொடுக்கறதுக்காக திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கார். வெல்கம் சார். வணக்கம். முதலீட்டு ஆலோசனை, இந்த ஒரு டாபிக் பற்றி பேசும்போது முதலீடு அப்படின்றது பற்றின ஒரு புரிதல் பல பேர் மத்தியில் இருக்கிறது இல்லைன்னு சொல்லலாம் சார். இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் வேலை பளுவுகள் அதிகமாகிறதுனாலும், வேலை குறைவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனாலும் வந்துட்டு வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா, வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செகண்டரியாக நம்ம பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் பல்வேறு மத்தியில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ வேற ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்வெஸ்ட்மெண்ட், அதற்கு நம்ம எங்கேருந்து காசு எடுப்போம் அப்படின்ற போது தான் நம்ம சேவிங்ஸே பண்ணலை அப்படின்ற ஒரு புரிதல் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்குன்னு சொல்லலாம். யங்ஸ்டர்ஸ்னு எடுத்துக்கும் போது சின்ன வயசில் நம்ம உண்டியலில் சேர்த்து வச்சுருக்கோம், இப்போ சேர்க்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வரும்போது எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு எப்படி சேமிப்பு நம்ம எடுத்து வைக்கலாம். சேமிப்பு அப்படின்னு சொல்லும் போது பெரியவங்க, குறிப்பாக வீட்டில் இருக்க பெண்கள் சொல்லக்கூடியது, நகையில் நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி, நகை சார்ந்த சேமிப்பு தாண்டி வேற என்ன சேமிப்பு நம்ம எடுத்து வைக்கலாம், சேமிப்பு எந்தளவுக்கு அவசியமாக இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்ன தங்க நகை சேமிப்புங்கிறது இந்தியாவில் மற்ற நாடுகளை விட மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று. அதை வந்து ஒரு வகையான சேமிப்பு, இன்சூரன்ஸ்னு கூட அதை சொல்லலாம். ஆதிகாலத்திலிருந்தே தங்கத்தில் நாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஆனால் அதை தாண்டி செய்வதற்கு அதில் ஒரு வட்டி கிடைக்கணும். தங்கத்தினுடைய மதிப்பு ஏறுவது என்பது ஒரு பக்கம். இன்றைக்கி 100 ரூபாய்க்கு தங்கம் வாங்கியிருக்கோன்னா ஒரு வருஷம் கழித்து அது 105 ரூபாய்க்கு வேல்யூ இருக்கும். ஆனால் அதை தங்கத்தை விற்றா தான் அந்த 5 ரூபாய் லாபம் நமக்கு கிடைக்கும். அதனால் ஒரு பகுதியை தங்கத்தில் சேமிக்கிறோம், மற்ற சேமிப்புகளை எல்லாம் எதில் பலமாக போடலாம் அதுக்கு நாம் வழி தெரிஞ்சுக்கிறோம். மிக குறிப்பாக அஞ்சலக சேமிப்பில் நம்ம பணத்தை போடலாம். எதில் நம்ம காஷனாக இருக்கணும், நமக்கு தேவையான பாதுகாப்பு அம்சத்தை எதில் பார்க்கணும், வட்டி அதிகமாக கொடுக்குறாங்களேங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த இடத்துல கொண்டு போய் பணத்தை போட்டுறக்கூடாது. வட்டி அதிகமானால் ரிஸ்க்கும் அதிகமாகும். ஒரு சேமிப்பில் 3 கூறுகள் உண்டு. 1, பாதுகாப்பு. முதலீடு பாதுகாப்பாக இருக்கா? நம்முடைய சேமிப்பை ஒரு இடத்துல முதலீடு செய்கிறோம், அது பாதுகாப்பாக இருக்கா? அதுலேருந்து நமக்கு என்ன ரிட்டர்ன் வருது? 3வது, அதனுடைய லிக்விடிட்டி. ஒரு முக்காலி மாதிரி, 3 கால்களில் நிற்கிற ட்ரைபாடு மாதிரி அது. லிக்விடிட்டிங்கிறது எவ்வளவு குயிக்காக நம்முடைய தேவைக்கு அதை பணமாக மாற்ற முடியும். நீங்கள் உங்களுடைய அறிமுக உரையில் குறிப்பிட்ட தங்கம் உடனடியாக பணமாக மாறக்கூடியது. ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு அடகு கிடைக்கோ, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தாலோ பணத்தை கொடுப்பாங்க. அதுக்கு வேகமாக இருக்குது. ஆனால் அதனுடைய முதலீட்டினுடைய மதிப்பு கூடுதல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், கீழே ரொம்ப போகாது. அஞ்சலக சேமிப்பை நாம் ஏன் குறிப்பாக சொல்கிறோம்? இந்தியா முழுவதிலும் ஜியாகிரஃபிக்கல் ஃபுட் பிரிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, சகல இடங்களிலும் விரிந்து பரவி இருப்பது அஞ்சலகம். அதில் நிறைய சேமிப்பு திட்டங்கள் இருக்கின்றன. அதில் நம்ம பணத்தை போடலாம். வீட்டுக்கு அருகிலேயே ஒரு சேமிப்புக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மக்கள் அதை மிக முக்கியமான ஒரு சேமிப்பு இடமாக கருதலாம். ஓகே, நீங்கள் அஞ்சலக சேமிப்புன்னு சொல்லும் போது நான் முதல்ல இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி தங்கம்னு ஏன் மென்ஷன் பண்ணனா, தாய்மார்கள் சொல்லக்கூடியது தங்கம் டக்கு நம்ம காசாக்கிடலாம்னு சொல்கிறேன். இந்த லிக்விடிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் இப்போ தான் பல பேருக்கு புரிய வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அஞ்சலகத்தில் போட்டால் 25 வருஷம் கழித்து எடுக்கணுன்றாங்க, 20 வருஷம் கழித்து எடுக்கணுன்றாங்க, ரொம்ப காலகட்டம் சேமிப்பு அவசியமாக இருக்குதுன்னு சொல்லி தான் பல பேர் புரிஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் புதுசாக என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது அஞ்சலகத்தை பொறுத்த வரைக்கும் சார்? சாதாரண சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஒரு வங்கியில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் உண்டு. அதை ஒரு 100 ரூபா கொடுத்து நம்ம தொடங்கினா போகிறோம். செக்கு வசதி வைத்துக்கொள்ளதாக இருந்தால் மினிமம் அமௌண்ட்டு 1000 வச்சுருப்பாங்க, அது இல்லைன்னா 100 ரூபாயே போகிறோம். இதில் எல்லாருக்கும் இருக்கிற பயம், கையெழுத்து மாறினா பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. பெரும்பாலும் இது யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்லி அந்த பயத்தின் காரணமாக போஸ்ட் ஆஃபீஸுக்கு தபாலை போடுறதுக்கு மாத்திரம் போடுறோம். எஸ்எம்எஸ் வந்தவுடனே அதுக்கு கூட போகிறத நிறுத்திட்டோம். ஆனால் அந்த இடத்துல தற்பொழுது நம்முடைய ஃபோட்டோ, நம்முடைய விரல் ரேகை, நம்முடைய ஆதார், நம்முடைய பேன் இருந்ததுன்னா நிரந்தர கணக்கு பேன் இருந்தால் பேன், எல்லாத்தையும் வாங்கிக்கிறதுனால பழைய மாதிரி பணத்தை எடுக்கிற டிஃபிகல்ட்டி கிடையாது. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு அடிப்படை. சிறு சேமிப்பாக தான் ஆரம்பிக்கணும். நீங்கள் சின்ன வயசில் உண்டியலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு அது ஒரு பழைய நினைவாக சொன்னீங்க.
நீங்கள் இப்போ தான் வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கிறீங்க, நீங்களே அதை வந்து பழைய நினைவாக சின்ன வயசில் நான் சேர்த்தது அப்படின்னா அது இடையில நம்ம விட்டுட்டோம். ஒரு டூ வீலர்லேருந்து சைக்கிள்லேருந்து நம்ம ஒரு மோப்பெடுக்கும், மோப்பெடுலேருந்து ஒரு ஸ்கூட்டருக்கும் நம்முடைய ஸ்கில்லை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இன்றைக்கும் டூ வீலரை நம்ம ஓட்டுறோம். ஆனால் நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள், சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டினீங்க, அதுக்கப்புறம் அந்த ப்ராக்டிஸை அப்படியே விட்டுட்டீங்க, இன்றைக்கி சைக்கிள் ஓட்ட முடியுமா ஸ்கூட்டர் ஓட்ட முடியுமான்னு முடியாது. அந்த ஸ்கில்லு தொடர்ந்து வந்திருக்கணும். அந்த மாதிரி சேமிப்பு தொடராமல் போய்விட்டது. அந்த தொடர்ச்சியாக செய்வதற்கு உடனடியாக ஒரு தொடர் வைப்பு நிதி, ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவாங்க, 10 ரூபாய் 50 ரூபாய்க்கு கூட மாதம் கட்டுறேன்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். சேமிப்பை பொறுத்த வரைக்கும் அடிப்படை விதி, தொகை சிறியதாக இருக்கலாம், எவ்வளவு சிறியதாக வேணுன்னாலும் இருக்கலாம், ஆனால் அது தொடர்ந்து ஒவ்வொரு மாதமோ அல்லது ஒவ்வொரு வாரமோ இருக்கணும். அதுதான் முக்கியம். அந்த ரெப்பிட்டிஷன் இருக்கணும், அதுக்கு ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது. 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 5 வருடம்னு அதில் வச்சுருக்காங்க. ஒரு வருடத்துக்கு தொடங்குறீங்க, அப்புறம் நான் நல்லா 12 மாதத்துக்கு சேமிச்சிட்டேன், இன்னொரு 1 வருடத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஸோ முதல் ஸ்டெப்பு ரெக்கரிங் டெபாசிட், அதை போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கிறதுல திறக்கலாம். க்ளோஸ் பண்ணவுடனே அவங்க அதுக்கு ஒரு செக் கொடுப்பாங்க, இல்லை கேஷாக வாங்கிக்கலாம். அதுக்கு உண்டான விதிமுறைகள் இருக்குது. ஓகே சார், முதல் ஸ்டெப் என்னன்னு நீங்க சொல்லிருக்கீங்க, இன்னும் பல தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? நான் ஈரோட்ல இருந்து ஸ்ரீதர் நிதி பேசுறேன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? சார் பேசணும். நிச்சயமா பேசலாம், அவர் இணைப்புல தான் இருக்கார். ஓகே, வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நம்ம அஞ்சல் துறையை பத்தி சிறப்பா ஒரு 5 மினிட்ஸ் பாத்துட்டு இருந்தேன் உங்களுடைய பேட்டிங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சல் துறையில நம்ம இதுல எவ்வளவு வரலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், பாதுகாப்பா இருக்கும், அது ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இப்ப தற்போதைய இன்ட்ரெஸ்ட் என்ன ரேட் போயிட்டு இருக்கு, இதுல ஏதாவது வருமான வரி விலக்குக்காக ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கு? அந்த 3 கேள்விக்கும் எனக்கு பதில நான் டிவியில பாத்துக்கிறேன். சரி, ரொம்ப நன்றி. இதுல 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி சேமிப்புக்கு பல திட்டங்கள் இருக்கு, அதை நான் இப்ப விளக்குவேன். அதுல ஒன்று நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டுங்கிறது 5 வருடத்தில் ஒரு 1000 ரூபாய் போட்டமான ஒரு 1500 ரூபாயாக மாறும். இதுக்கு வருமான வரி சலுகை உண்டு. வட்டி விகிதம் 6-8 வெவ்வேறு திட்டங்களுக்கு வெவ்வேறாக இருக்கிறது. அதாவது வருமான வரி சேமிப்பு இருந்தால் அதில் வட்டி கம்மியாக இருக்கும், வட்டி அதிகமாக இருந்தால் அதில் வருமான வரி சேமிப்பு இருக்காது. இதுதான் அஞ்சலகம் கவர்மெண்ட்டினுடைய ஒரு பிரிவாக இருப்பதனால, ஒரு துறையாக இருப்பதனால் எவ்வளவு தொகையை வேண்டுமானாலும் அதில் நம்பி போடலாம். நம்ம உச்சபட்சம் அப்படின்னு மற்ற இடங்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய கேப் அல்லது சீலிங் இதில் கிடையாது. நாம் எந்த அளவுக்கு வேணுனாலும் தொகையை போடலாம், பாதுகாப்பாக இருக்கும். அதனால் நம்ம இன்னும் ஒரு விஷயத்தையும் கூடுதலாக தெரிந்து கொள்ளணும். முன்னாடி ஒரு அஞ்சலகம் இருக்குது, நம்ம அந்த ஊர்லேருந்து மாறி போயிடுறோம், அப்போ பணத்தை எடுக்கணும்னா திரும்ப அந்த அஞ்சலகத்துக்கே போக வேண்டிய அவசியம் இருந்தது. அதை போஸ்டல் அனுப்புறதுல நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. இப்போ கோர் பேங்கிங் மாதிரி கோர் போஸ்ட் ஆஃபீஸ் வந்தாச்சு. ஒரு ஊரில் இருக்கிற மையமாக இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ், இன்னொரு ஊரில் மையமாக இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸோட நிச்சயமாக இன்டர்நெட் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம எந்த ஊரில் வேணுனாலும் போய் டாக்குமெண்ட்டை கொடுத்து பணத்தை வாங்கிக்கலாம். அடுத்த மாதம் மெச்சூர் ஆகுதுன்னா இன்றைக்கே கொண்டு போய் கொடுத்து மெச்சூரிட்டி அன்றைக்கி இந்த இடத்துக்கு பணத்தை அனுப்புங்கன்னு சொல்லலாம். அதுக்குண்டான வசதிகள் இருக்குது. ஸோ இதில் உச்சபட்சம் இவ்வளவு தான் நம்ம தொகை போடணும் அப்படிங்கிறது இல்லை, திட்டத்தில் உச்சபட்சம் இருக்கலாம். இப்போ உதாரணமாக மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, போமிஸ்னு சொல்லுவாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அதில் ஒருத்தருடைய பேரில் 4.5 லட்சம் ரூபாய் போடலாம், ஒரு மாதத்துக்கு 2000 ரூபாய் வரைக்கும் வட்டி வரும் ஒருத்தர் பேரில். கணவன் மனைவி 2 பேர்கள் இருந்தாங்கன்னா 9 லட்சம் ரூபாய் போடலாம். மைனர்களை இதில் கணக்கில் எடுத்துக்கூடாது, ஏன்னா மைனர்கள் பேரில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அதனால் அப்படி ஒரு உச்சபட்சம் உண்டு. பெரும்பாலும் என்ன தவறு செஞ்சிருவாங்க, ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு 4.5 லட்சம் பாதுகாப்பாக இருக்குது, ஓரளவுக்கு நல்ல வட்டி கிடைக்குது அப்படின்ட்டு அங்கே கொண்டு போய் ஒரு 4.5 லட்சம், இன்னொரு ஊரில் இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு 4.5 லட்சம் போடுவாங்க. அதை தவிர்க்கணும். அதற்கு காரணம் கோர் பேங்கிங் இருப்பதனாலும்
நம்மளுடைய பேனை எல்லா இடத்துலையும் கம்பேர் பண்ணுறதுனால. நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஒரு நேயர் கால் பண்ணியிருந்தாரு, என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலான்ற கேள்விகள் வைக்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒரு குறிப்பிட்ட திட்டம் பற்றி சொல்லி இதில் இரு நபர்கள் கூட வீட்டில் உள்ள அடல்ட்ஸ் பே இதுக்கான திட்டத்தில் நம்ம தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் பேசிகிட்டு இருக்கும்போது சிறு குழந்தைகள் மைனர்ஸ் வந்துட்டு இந்த திட்டத்தில் நம்ம ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் பொதுவாக வந்துட்டு இந்த பேங்க் சார்ந்த திட்டங்கள் ஆகட்டும், இல்லை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் சார்ந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் பெற்றோர்கள் மனசில் முதல்ல வரக்கூடியதாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான திட்டத்தில் நம்ம ஈடுபடலாம் சார்? சென்டிமெண்டல் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அது எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லையும் நிதி நிறுவனங்கள்லையும் அதற்கான திட்டங்கள் எல்லாம் இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அது உண்டு. மைனரில் இருக்கிற நல்ல விஷயம், அவங்க பேர்னு ஒரு தனியாக ஒரு தொகையை சேமிக்கிற பொழுது சேமிக்கிற பழக்கம் அந்த குழந்தைக்கும் வரும். ரெண்டாவது அட்வான்டேஜ், அவங்களுடைய எதிர்கால கல்விக்கு அப்படின்னு நம்ம சேமிக்கிறது அவங்களுக்கு பயன் வரும். அதில் இருக்கிற எதிர்மறையான ஒரு விஷயம், எதிர்மறைன்னா தெரிந்து கொள்ள வேண்டியது, அது வந்து கூறுகளை எந்த விதமாகவும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. எதிர்மறை என்றால், ஒரு குழந்தை பேரில் சேமிக்கிறோம், இந்த பணத்தை எடுக்கிற பொழுது இந்த குழந்தைக்காக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு நம்ம ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். இந்த பணத்தை இந்த குழந்தையினுடைய நன்மைக்காக செலவழிக்கிறோம்னு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். ஒவ்வொரு தடவை பணம் எடுக்கிற பொழுதும் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ரெண்டு மிகப்பெரிய கடந்த 5 வருடங்களில் வந்திருக்கிற ஒரு அற்புதமான திட்டம், ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனேயோ அல்லது ஆண் குழந்தை பிறந்த உடனேயோ அவர்கள் பெயரில் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு மாதிரியே செல்லமகள் திட்டம் மகன் திட்டம்னு ரெண்டு வச்சுருக்காங்க. அதை நம்ம போட்டு ஒரு வருடத்திற்கு இவ்வளவு தொகை, மாதத்திற்கு குறைந்தது 100 ரூபாய், வருடத்திற்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதில் போடலாம். 18வது வயதில் அந்த குழந்தையிடம்தான் பணம் கொடுக்கப்படும். அவங்க மேஜர் ஆனதுக்கு பிறகு, ஆஃப்டர் அட்டைனிங் மெஜாரிட்டி, அந்த குழந்தையிடம் கொடுக்கப்படும். நமக்கு அதில் வருமான வரி சலுகைகள்லாம் உண்டு. இந்த ரெண்டு திட்டமும் மிக மிக அற்புதமான திட்டம். போஸ்ட் ஆஃபீஸில் கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய் இந்த விவரங்களை கேட்டுட்டு நாம் செய்ய வேண்டியது, உளவியல் ரீதியாக குழந்தை பேரில் இப்படி சேமிக்கிற பொழுது அதை குழந்தைகிட்டையும் காட்டணும். உன்னுடைய பேரில் இப்படி சேமிச்சிருக்கிறேன் அப்படின்றத சேமிக்க சேமிக்க அந்த குழந்தை அதை பார்க்குற பொழுது அதற்கும் எதிர்காலத்தில் சேமிக்கிற பழக்கம் வரும். ஓகே, தொகை சேர்றது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நோக்கம் சேரும் அப்படின்றது தான் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம், நான் ஈரோடுல இருந்து பேசுறேன். உங்க பெயர் சார்? சதாசிவம். ஓகே, உங்களோட கேள்வி என்ன? சேமிப்பு, தங்கத்தை சேமிக்கிறதுக்கு எந்த பேசிக்கல சேமிக்கிறது வாங்குறதுமே இப்ப தூங்கலாமா பணம் இறங்குமா ஏறுமாங்கிறது தெரிஞ்சிருக்கு. நல்ல கேள்வி. தங்கத்தினுடைய விலை சிறிதளவு இறங்குவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஒரு தடவை ஏறியாச்சுன்னா அதுலேருந்து கீழே வராது. தங்கம் நம்ம நாட்டில் எடுக்கிறது குறைந்து போய்விட்ட காரணத்தினால், முக்கியமாக முழுகவே எல்லாமே மூடிட்டாங்க, அந்த தங்க சுரங்கங்கள்லாம் மூடப்பட்டு விட்டன. இறக்குமதி தான் செய்து கொண்டு இருப்பதனால் அதனுடைய விலையில் இறக்கம், கீழ்நோக்கிய சரிவு என்பது பெரிதாக இருக்காது. எப்போ அது கிடைக்கலாம்? மத்திய அரசினுடைய இம்போர்ட் டேக்ஸில் ஏதாவது குறைச்சார்கள்னா அந்த விலை குறையும், அதற்கு கீழே போகாதுங்கிறதுனால தங்கத்தில் நாம் ஈடுபடுத்துகின்ற பணம் பெரிதான சரிவை காணாது. ஆனால் நம்முடைய சேமிப்பில் ஒரு பகுதி மட்டும்தான் தங்கமாக இருக்கலாம், 25-30% இருக்கலாம். ஏன்னா நம்ம விற்றா தான் அதில் பணம் வருங்கிறது இந்த ப்ரோக்ராமோட ஆரம்பத்தில் பார்த்தோம். அதனால் 25%-30% நம்முடைய மொத்த சேமிப்பில் தங்கத்தில் இருக்கலாம், அதன் உண்டான பலத்தை பெறலாம். ஆனால் இன்ஃப்ளேஷன் இருக்கிற பொழுது தங்கத்தினுடைய விலையேற்றம் விலைவாசி வீக்கம் பண வீக்கத்திற்கு ஈடாக இருக்காது. இப்போ உதாரணமாக 100 ரூபாய் இன்றைக்கி தங்கம், அடுத்த வருடம் அது 105 ரூபாய் ஆகும், ஆனால் பண வீக்கம் என்பது 108 ரூபாயில் கொண்டு விட்டுரும், 3 ரூபாய் நமக்கு குறையும். அதே நேரத்தில் நம்ம நாட்டில் தங்கத்துக்கு மரியாதை இருப்பதனால அதுலேயும் ஒரு சேமிப்பு இருக்கணும், அதுதான் மேக்சிமம் செய்ய வேண்டியது. ஓகே, பார்ட் ஆஃப் சேமிப்பில் தங்கமும் இருக்கணும், ஆனால் தங்கம் மட்டும் இருக்கக்கூடாது, மற்ற சேமிப்பும் இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, டிவி பார்த்து பேச வேணாம் சார், ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம் சார். உங்களோட கேள்வி என்ன, உங்களோட பெயர் என்ன? ஹலோ, நாங்கள் சேலத்துலேருந்து பேசுகிறேங்க. ஓகே சார், உங்களுக்கு பெயர் என்ன சார்? சுப்பிரமணிங்க. உங்களோட கேள்வி? மேடம் வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வந்து
மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல என்ன பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கணக்கு கொடுக்கறாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு? ஓகே, சதவிகிதம் வங்கிக்கு இணையானதாக இருக்கும். ஆனால் அது மாதாந்திர சேமிப்பாக இருப்பதனால் அங்கேயே ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு அதில் போட்டுருவாங்க, நாம செக்கை பயன்படுத்தி எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டியை நம்ம ஈஸியாக இது பண்ணலாம். முன்னாடியெலாம் என்ன பண்ணுவாங்க, மாதம் மாதம் போய் க்யூவில் நின்று பணம் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ அது அவசியம் இல்லை. அங்கேயே ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த வட்டி அதில் போட்டுருவாங்க. உங்கள் கையில் ஒரு செக் புக் இருக்கும், அந்த செக்கை எடுத்துக்கிட்டு போய் பணம் வாங்கலாம், இல்லை உங்கள் பேங்க்கில் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் யாருக்காவது கொடுக்கலாம். முன்னாடி அது 8% 10% போனஸ் இருந்தது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. இந்த மைனர்களுக்கான சேமிப்பு திட்டங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது வந்துட்டு எந்த வயதுக்குள்ளே சார் இந்த சேமிப்பு திட்டத்தை தொடங்குறது ஒரு நல்ல இதுவாக இருக்கும்? 1 வயதுக்குள்ளேயே தொடங்க. ஓகே, 10 வயது வரைக்கும் இதை தொடங்குறதுக்கு அனுமதி தராங்க. அதனால் இட் இஸ் நெவர் டூ லேட், எப்போ வேணுனாலும் நம்ம தொடங்கலாம். ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டை தொடங்குறதுக்கு எந்த விதமான வயது ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. குழந்தை பேர்லேயும் நம்ம ஆரம்பிக்கலாம். அந்த பணத்தை எடுக்கிற பொழுது குழந்தைக்காக தான் நான் பயன்படுத்த போகிறேன்ற ஒரு டிக்ளரேஷனை நம்ம கொடுக்கலாம். அதனால் ஒரு சாதாரண செல்லமகள் திட்டங்கிறது 1 வயதுலேருந்து ஆரம்பித்து 18 வயது வரைக்கும். நீங்கள் 10 வயதில் ஆரம்பிச்சிங்கன்னா 18 வயது வரைக்கும் தான் சேமிக்க முடியும். ஓகே, இதுனா 18 வருஷமும் நம்ம சேமிக்க முடியும். நல்ல வட்டி கிடைக்கிறது, அந்த வட்டிக்கு வரி கிடையாது. ஓகே, அந்த அட்வான்டேஜ் ஒன்று உண்டு, மற்ற இடங்கள்லாம் வரி உண்டு. ஓகே, தொடர்ச்சியை பேசலாம். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இந்த போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன வகையில் நம்ம சேமிக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு விரிவான விளக்கம் சார் கொடுத்துட்ருக்காரு. பொதுவாக சேமிப்புன்னு எடுத்துக்கும் போது பெண் குழந்தைகள் பிறந்தோன்னு தான் நமக்கு சேமிப்பு பற்றின ஒரு திங்கிங் அதிகப்படியாக இருக்கும். அதே போல் வந்துட்டு வயது கொஞ்சம் அதிகப்படியாக ஆக ஆக பிற்காலத்தை பற்றின ஒரு திங்கிங் அதிகமாக இருக்கும். ஸோ என்ன மாதிரியான சேமிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேருக்கு பிற்காலங்களில் தான் சேமிப்பு பற்றின ஒரு புரிதலே வந்திருக்கும் சொல்லலாம். ஸோ ஏஜ் ஆனவங்களுக்கு என்ன மாதிரியான சேமிப்பு திட்டங்கள்லாம் போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறது வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீம். அதை பற்றி அந்த கடந்த அழைப்பு பதில் சொல்ற பொழுது விளக்கினோம். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் உண்டு. அதில் 4.5 லட்சம் ரூபாய் பழசில் சொன்னேன். இதில் ஒருத்தர் 15 லட்சம் ரூபாய் போடலாம், அதாவது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இருந்தால் போடலாம். ஒரு வீடு விற்கிறோம், அதில் கேபிட்டல் கெயின்ஸ் முதலீட்டு லாபம்ன்ற வருமான வரியை கட்டினதுக்கு பிறகு தொகை இருக்குன்னா போடலாம். அது இது எல்லாத்த விட கூடுதல் பர்சன்டேஜ் கிடைக்கும், 9% வரைக்கும் அதில் கிடைக்கும். அதில் 15 லட்சம் போடலாம் 5 வருடத்திற்கு, அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் 3 வருடத்திற்கு பண்ணலாம். 5 வருடத்தில் 3 மாதத்திற்கு ஒரு முறை வட்டி கொடுப்பாங்க. வட்டிக்கு உண்டான டேட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ்டு, மார்ச்சு ஜூனு செப்டம்பர் டிசம்பர் கடைசி நாள், 31, 33, 36, 39, 31, 12 இந்த நாளும் நமக்கு வட்டி கொடுப்பாங்க. இதில் வருமான வரி விலக்கும் ஒன்று உண்டு. நம்ம ஒரு வருடத்திற்கு நம்ம இந்த வருஷம் 1.5 லட்சம் போட்டிருக்கோன்னா அந்த 1.5 லட்சமும் வருமான வரி சலுகையில் எடுத்துப்பாங்க, 80C கீழே எடுத்துப்பாங்க. இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் தான் போஸ்ட் ஆஃபீஸில் மிக அதிகமான வட்டி தரக்கூடிய ஒன்று, அதில் போடலாம். நம்ம கையில் பணம் இருந்தால் செலவழிஞ்சிடும், நமக்கு பணம் தேவை அப்படின்னா நாம் சிறு வயதிலிருந்தே ஒரு வேலையில் சேர்ந்ததுலேயே ஒரு சிறு தொகையை போஸ்ட் ஆஃபீஸில் கிசான் விகாஸ் பத்ரான்னு ஒரு திட்டம் இருக்குது. அது நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டு மாதிரியே, ஆனால் 10 வருடத்தில் ரெட்டிப்பாகும், 1000 ரூபா 2000 ரூபாகும். ஓகே சார், அதுக்கு வருமான வரி சலுகை கிடையாது. ஓகே, ஒரு தெளிவான விளக்கம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. பிகாஸ் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றது வந்துட்டு வெறும் லெட்டர் போடுறதுக்கு மட்டும் ஏன் என்ன சொல்ல போனால், ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது லெட்டர் எழுதியிருப்போமே தவிர போஸ்ட் கூட பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் போது அதை பற்றின ஒரு தெளிவான புரிதல் சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணணும்னா போஸ்ட் ஆஃபீஸை நம்ம அணுகிறது ஒரு முறையான விஷயமா இருக்கும்னு புரிஞ்சிருப்பாங்க. இன்னும் பல தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது சார். நேர மேற்பார்மையாக நிகழ்ச்சியை வைண்ட் அப் பண்ண வேண்டிய கட்டத்தில் இருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ஓகே, நீங்களும் போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளையும் வேறு ஒரு நிபுணரோடு உங்களை சந்திக்கிறோம். அடுத்தது திஸ் இஸ் மீ கிருத்திகா டெலிங், பை.